பாரதிய ஜனதா கட்சி என்பது கங்கை நதி, குளிச்ச உடனே அனைத்து பாவங்களும் போயிடும். ஒரு நாளும் அந்த கங்கை நதியிலே நான் குளிக்க மாட்டேன். நீதிக்கு நீதிபதிக்கு தலை வணங்குவேன், அநீதிக்கு வளையவே மாட்டேன். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும் என்று பாரதியார் அன்றே பாடினார். தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி, தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரைகூடி கிழப்பரவம் எய்தி, நரைகூடி கிழப்பருவம் எய்தி, கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல விழுவேன் என்று நினைத்தாயோ என்று பாடினான். சிறையில் இருந்ததெல்லாம் பெருசல்ல, சிறையில் இருந்ததை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். மரக்கட்டல்ல நாளையிலேருந்து படுத்து பாருங்க, முதுகெலும்பு வலுவடையும், கழுத்து வலுவடையும், ஒன்றும் தப்பில்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் என்ன? சுதந்திரத்தை குரல் வளையை நெரிக்க வேண்டும். பத்திரிகைகள் எழுதக்கூடாது, தொலைக்காட்சி சேனல்கள் பேசக்கூடாது, பொது மேடைகளிலே முழங்கக்கூடாது, அரசியல் தலைவர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. குரல் வளைய நெருக்கு. எப்படி குரல் வளைய நெருக்கிறாங்க? நண்பர்களே, நேற்று நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். ஜார்க்கண்டிலே இப்பொழுது தேர்தல் நடைபெறுகிறது. இந்தியாவில் 33 மாநிலங்கள் தனிநபர் வருமானத்தில் வறுமையில் 30வது இடத்தில் இருக்கிற மாநிலம் ஜார்க்கண்ட். கடந்த 5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 20,000 பேர் பட்டினிச்சாவால் இறந்திருக்கிறார்கள். பட்டினிச்சா தற்கொலை அல்ல, பட்டினிச்சா. உணவு உறுதியளிப்பு சட்டத்தின் கீழே நம்முடைய அரசு 35 கிலோ அரிசி உத்தரவாதம் தந்தது. இந்த 5 ஆண்டுகளிலே அது 5 கிலோவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் வேலையின்மை 7.3% என்று ஒரு ஆய்வு நிறுவனம் கணித்திருக்கிறது. ஜார்க்கண்டில் அது 15.1%. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜார்க்கண்டில் கடன் சுமை, அரசினுடைய கடன் சுமை 43,000 கோடி, இன்று 85,000 கோடி. அந்த ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களிடம் நான் சொல்லிவிட்டு டெல்லியிலே முதல் பத்திரிகை பேட்டி உடனடியாக ஜார்க்கண்ட் போக போகிறேன்னு போய் பேசுகிறேன். ஜார்க்கண்ட் எனக்கு ஒரு தமிழ் பழமொழியை நினைவுபடுத்தியது. உழுதமை கணக்கு பார்த்தா உழக்கு கூட நிற்காது. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட நிற்காது. ஆக நான் வழக்கை பற்றி பேச போகிறதில்ல, உழக்கை பற்றி பேச போகிறேன். இன்று காலை டெல்லியில் வெங்காய விலை கிலோ 200 ரூபா. வெங்காயத்தை உழுதவனுக்கு கிடைக்கிறது கிலோவுக்கு 7 ரூபா. 7 ரூபா மகாராஷ்டிராவில் இன்று வெங்காய உற்பத்தி செய்யக்கூடிய உழவனுக்கு கிடைப்பது கிலோ 7 ரூபா. டெல்லி மார்க்கெட்டில் 200 ரூபா கிலோ.
அதை பற்றி தான் பேசணும். அனைத்து காங்கிரஸ் நண்பர்களும் பேச வேண்டும், அனைத்து நாடாளுமன்றர்களும் நாள்தோறும் பேச வேண்டும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பேச வேண்டும், காங்கிரஸ் கட்சியுடைய அனைத்து தலைவர்களும் பேச வேண்டும், உரத்த குரலிலே பேச வேண்டும். அதைத்தான் நான் அன்னை சோனியா காந்தி அவர்களிடம் சொன்னேன். இரவு 9 மணிக்கு சந்தித்த போது சொன்னேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கலை, ஆனால் இருந்தாங்க 20-25 நிமிஷம் பேசலாம். நாளை காலை 11 மணிக்கு நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசப்போகிறேன்னு சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் என்ன? சுதந்திரத்தை குரல் வளையை நெரிக்க வேண்டும், பத்திரிகைகள் எழுதக்கூடாது, தொலைக்காட்சி சேனல்கள் பேசக்கூடாது, பொது மேடைகளிலே முழங்கக்கூடாது, அரசியல் தலைவர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. குரல் வளைய நெருக்கு. எப்படி குரல் வளைய நெருக்கிறாங்க? கர்நாடகத்தில் நமக்கு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதில் 2-3 பேர் கல்லூரியெல்லாம் நடத்துகிறாங்க. பரமேஸ்வரங்கிற முன்னாள் அமைச்சருடைய இல்லத்தில் கல்லூரியில் சோதனை, அவர் மீது வழக்கு. பட்டேல் என்ற ஒரு முன்னாள் அமைச்சர் மீது சோதனை, அவர் மீது வழக்கு. உடனே என்ன ஆகுது? 3வது நபர் கே சி ராமமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துடுறார். அதே மாதிரி தெலுங்கு தேசத்தில் சந்திரபாபு நாயுடுடைய வலதுகரம் இடதுகரம் சௌத்ரி ரமேஷ், நம்முடைய அரசில் கடைசி நாடாளுமன்ற தொடரை முடக்கியது இந்த 2 பேர் தான். 2 பேர் தினமும் இருந்து முடக்குவாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் கடைசியில் முடக்கியது இவர்கள், ஆந்திராவுக்கு துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்று முடக்குவார்கள். 2 பேர் மீதும் வழக்கு. 2 பேர் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி என்பது கங்கை நதி, குளிச்சோடனே அனைத்து பாவங்களும் போயிடும். ஒரு நாளும் அந்த கங்கை நதியிலே நான் குளிக்க மாட்டேன். நீதிக்கு நீதிபதிக்கு தலை வணங்குவேன், அநீதிக்கு வளையவே மாட்டேன். அநீதிக்கு வளையவே மாட்டேன். இந்திய பொருளாதாரம் அதர பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 2016 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பணமதிப்பு இழப்பு என்ற மிக மோசமான நடவடிக்கை எடுத்த நாளிலே இருந்து இந்திய பொருளாதாரம் படிப்படியாக குறைந்து 5%. 5 என்பதே பொய். அரவிந்த் சுப்பிரமணியம் அழகாக எடுத்து சொன்னார், இந்த 5ங்கிறது பழைய 3.5 என்றார். இந்த 5ங்கிறது பழைய 3.5. ஆக 5 நம்பாதீங்க, 3.5%. 3.5%த்திலே ஒரு நாடு வளர்ந்தால் அந்த நாட்டில் எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அந்த நாட்டில் எங்கே தொழில் பிறக்கும்? இன்னைக்கு காலப்பத்திரிகை பாருங்கள், கார் ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணுற நிறுவனங்களில் 1 ஆகஸ்ட் பிப்ரவரி மாதத்துக்கு இடையில் 1,00,000 வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு பேப்பரில் 1,00,000 வேலை வாய்ப்புகள். இன்னைக்கு என்ன நடக்குது? 30 கோடி மக்கள் இந்தியாவில் அன்றாட கூலிகள், 30 கோடி. உழவு கூலி, உழவு அல்லாத கூலி. முன்னாடி மாதம் 25 வேலை கிடைச்சிது, இன்னைக்கு 12-15 வேலை கிடைக்கிது. இதையெல்லாம் உரத்த குரலிலே எடுத்து சொல்லிவிடுவார்களோ என்று அஞ்சுகிறார்கள். நாம் உரத்த குரலிலே எடுத்து சொல்ல வேண்டும்.
இன்னொரு மாபெரும் தவறை நாளை நாளை மறுநாள் செய்ய போகிறார்கள். எச்சரிக்கிறேன். ரிசர்வ் வங்கியிடம் 175,000 கோடி ரூபாய் ரிசர்வ் வங்கி சேமிப்பில் இருந்ததை அரசு பறித்துக் கொண்டது. இந்த 175,000 கோடியை பறித்துக் கொண்டு யாருக்கு தந்தார்கள்? 800 முதலாளிகளுக்கு 1.5 லட்சம் கோடி தந்திருக்கிறார்கள். 800 முதலாளிகளுக்கு 1.5 லட்சம் கோடி சலுகை, பெரிய பற்றாக்குறை, பட்ஜெட்ல பெரிய துண்டு விழுக போது. என்ன செய்ய போகிறார்கள் தெரியுமா? அடுத்த ஜிஎஸ்டி கூட்டத்தொடரில் வரிகளை ஏற்ற போகிறார்கள். 5% வரி என்பது 8% உயரப்போகிறது. 8% என்பது 12% உயரப்போகிறது. 12% என்பது 18% உயரப்போகிறது. 100,000 கோடி ரூபாய் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாங்குகிற பொருளிலே வரியை ஏற்றப் போகிறார்கள். இந்திய பொருளாதாரத்துக்கு, இந்திய மக்களுக்கு எதிராக இதைவிட ஒரு பெரிய யுத்தத்தை யாரும் தொடங்க முடியாது. 1.25 கோடி ரூபாய் ரிசர்வ் வங்கி சேமிப்பிலிருந்து சூறையாடுகிறீர்கள். அதிலே 1.5 லட்சம் கோடி ரூபாயை 800 முதலாளிகளுக்கு தருகிறீர்கள். அந்த பற்றாக்குறையை சரி செய்வதற்கு 100,000 கோடி ரூபாய் ஏழை மக்கள் மீது வரி போடுகிறீர்கள் என்றால் எங்கள் வாய் சும்மா இருக்காது, எங்கள் பேனா சும்மா இருக்காது. எழுதுவோம், பேசுவோம், உங்களை அம்பலப்படுத்துவோம். நண்பர்களே, அன்னை சோனியா காந்தி தொடங்கி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திருமதி சோனியா காந்தி அவர்களும், முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும், பிறகு திரு ராகுல் காந்தி அவர்களும், திரு பிரியங்கா காந்தி அவர்களும், இடையே திரு குலாம் நபி ஆசாத் அவர்களும், திரு அகமது பட்டேல் அவர்களும், இடையிலே திரு சசி தரூர் அவர்களும் என்னை வந்து சந்தித்தார்களோ அன்றே நான் உணர்ந்து கொண்டேன், முழுக்க முழுக்க மொத்த இந்திய தேசிய காங்கிரசே என்னை வந்து சந்தித்ததாக ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு வார்த்தை. பாரதிய ஜனதா கட்சி அமைதியா இருங்க, பேசாம இருங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும் என்று பாரதியார் அன்றே பாடினார். 106 நாள் சிறையில் இருந்ததெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் சிறையில் இருந்ததை விடவா? அல்லது பாலகங்காதர திலக் பர்மா தேசத்துக்கு நாடு கட்டத்தப்பட விடவா? அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பண்டித ஜவஹர்லால் நேரு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்ததெல்லாம் பெருசல்ல. சிறையில் இருந்ததை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். மரக்கட்டல்ல நாளையிலேருந்து படுத்து பாருங்க, முதுகெலும்பு வலுவடையும், கழுத்து வலுவடையும், ஒன்றும் தப்பில்லை. இதையெல்லாம் பாரதி பாடினான். மோதியை நினைச்சு பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். தேடி சோறு நிதம் தின்று, கவனமாக கேளுங்க, தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி, தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும், வேடிக்கை மனிதரை போல விழுவேன் என்று நினைத்தாயோ என்று பாடினான். நீங்கள் இருக்கும் வரை, இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற மாபெரும் நிறுவனம் இருக்கும் வரை, இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்த இந்த நிறுவனம் இருக்கும் வரை, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பெருந்தலைவர் காமராஜர், கப்பலோட்டிய தமிழன், பாலகங்காதர திலக் போன்றவர்கள் நினைவிருக்கும் வரை, ஒரு நாளும் நான் தேடிச்சோறு நிதம் தின்று சின்ன சிறு கதைகள் பேசி, பிறர் வாட பல செய்திகள் செய்து, கொடும் கூற்றுக்கரையின பிணமாயும், வேடிக்கை மனதை போற விழுவேண்டு நினைத்தாயோ, ஒரு நாளும் நாங்கள் விழமாட்டோம், ஒரு நாளும் நாங்கள் விழமாட்டோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.